உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். உலக ஜனங்களே, இந்த எபிசோடை பார்ப்பதற்கு முன்பாக மாமனிதன் இம்மாற்றோர் யூடியூப் சேனலில் இப்போது நான் ஒளிபரப்பக்கூடிய எபிசோடை பார்ப்பதற்கு முன்பாக இதற்கு முன்பாக மாமனிதன் இம்மாற்றோர் யூடியூப் சேனலில் எபிசோடு 61 கலைஞர் மு. கண்ணன் அவர்களின் மரணத்தை குறித்து முன்கூறப்பட்டது. மு. க. ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர், 2021 முதலமைச்சர் என்று என் தேவநாயக கர்த்த கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்கதரிசனம் போட்டிருக்கிறேன். அதை பார்த்துவிட்டு இந்த எபிசோடை தொடர்ந்து பாருங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உலக ஜனங்களே, ஏற்கனவே பலமுறை கூறியிருக்கிறேன், நான் என் பெயர் சிவமூர்த்தி என்ற ஜீவன், நான் சாதாரண மனிதன் அல்ல, மாமனிதன். என் தேவநாயக கர்த்தர் கடவுளால் உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒன்றான மெய்த்தவனாய கடவுளால் அனுப்பப்பட்டவன். நான் பூமிக்கு அனுப்பப்பட்டவன். 12 சிறையில் இருந்திருக்கிறேன். சிறையில் இருக்கும்போதுதான் கடவுளின் பரிசுத்தாயின் அபிஷேகம் எனக்கு கிடைக்கப்பட்டது. 2008 முதல் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் என்னிடம் தீர்க்க தரிசனங்கள் கூறி வருகிறார். அநேக தீர்க்க தரிசனங்கள் கூறியிருக்கிறார். அவர்களை பற்றி நிறைய தீர்க்க தரிசனங்கள், என்னை பற்றியும், என் குடும்பத்தை பற்றியும், அரசியல் பற்றியும் கூறியிருக்கிறார். சில குறிப்பிட்ட முக்கியமான தீர்க்க தரிசனங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால், ஒன்று, சிறையில் இருக்கும்போது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் சொத்து குவிப்பு வழக்கு பற்றி செஷன் கோர்ட் நீதிபதி குன்கா அவர்கள் தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பாகவே தண்டனை கொடுப்பேன் என்று என் தேவநாயக கர்த்தர் கடவுள் இனத்திற்கு கூறியிருந்தார். ஒன்று. இரண்டு, 15/1/2016 அன்றிலிருந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவர்களுக்கு மரணத்தை கொடுப்பேன் ஆகிய முடிவு கூறுகிறது, வாழ்நாள் முடிவு கூறியது, மரணம் கொடுக்கப்படுகிறது என்று என்னிடம் கூறினார். அதன்படி 5/12/2016 ஜெயலலிதாவுக்கு மரணம் அடைந்தார்கள். அதற்கு முன்பாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் பதவியேற்றார். அப்பதவி அவருக்கு தற்காலிகமானது என்று தேவநாயக கர்த்தர் உடனே கூறினார். 2 ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்தார். அதற்கு முன்பாக சசிலா நடராஜன் அவர்களை பற்றி பேச ஆரம்பித்தார். சசிலா நடராஜன் அவர்களை பற்றி முழுமையாக பேசினார். முதலாவதாக அவர் பொதுச்செயலாளர் பதவிக்கு ஆசைப்படுவது அவர் மனதில் இருப்பதை என்னிடம் கூறினார். அப்ப நான் சிறையில் இருக்கிறேன் நான் என்னிடம் கூறினார். அதன்படி பொதுச்செயலாளர் ஆக்கப்பட்டார். பின்பு அவர் முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுவதை பற்றியும் என் தேவநாயக கர்த்தர் என்னிடம் கூறினார். அதை கொடுக்க மாட்டேன், முதலமைச்சர் பதவியை சசிகலா நடராஜனுக்கு கொடுக்க மாட்டேன், சிறைக்கு அனுப்பினேன் என்று கூறினார். அதை பற்றியும் என் தேவநாயக கர்த்தர் கடவுளிடம் கூறினார். அப்போ நான் சிறையிலே இருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி கூறினார். 2019 முதல் கூறினார். அவருக்கு விரோதமாகவே கடத்தி நீட்டு இருக்கிறேன், அவன் அதிகாரத்தை பறிப்பினேன் என்று கூறினார். அதன்படி 2021 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதிமாட்சி தோல்வி பெற்றது, அவர் முதலமைச்சர் பதவியை விட்டு விலகினார். இதே போன்றுதான் 2016 அடுத்த முதலமைச்சர், 2021 முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் என்று கூறினார். அதை நிறைவேற்றினார். எனது மனைவியின் மரணத்தை பற்றி கூறினார், அதையும் நிறைவேற்றினார். இதுபோல் நிறைய அற்புதங்கள் தேவநாயக கர்த்தரிடம் பேசியிருக்கிறார். இப்போது நான் பேச இருப்பது திரு முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அவர்களை பற்றியும், அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களை பற்றியும், அவர்கள் குமாரன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றியும் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை உங்களிடம் கூற இருக்கிறேன். மு. க. ஸ்டாலின் அவர்கள் இறை நண்பிக்கை இருக்கிறா என்று தெரியாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இறை நண்பிக்கை இருக்கிறா என்று தெரியாது. ஆனால் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. கோயில்களாக செல்வார்கள். அவர்கள் கோயிலாக சென்றுதான் முதலமைச்சர் பதவியில் மு. க. ஸ்டாலின் வந்தார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மு. க. ஸ்டாலின் அவர்கள் அவர் பிரச்சாரம் பண்ணினால்தான் முதலமைச்சர் பதவி கிடைத்தது நினைத்துக் கொண்டிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தின் காரணமாக தான் பதவி கிடைத்தது நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐடி விங் செய்த பணியின் காரணமாக முதலமைச்சர் பதவி கிடைத்தது நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடவுள்தான் மு. க. ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்திருக்கிறார். எபிசோடு 65 போட்டிருக்கிறேன், பாருங்கள். இப்போது நான் கூற விரும்புவது திரு முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அவர்களுக்கும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கும் பணிவான வேண்டுகோள். இவ்வளவு தீர்க்க தரிசனங்கள் கடவுளிடம் கூறியிருக்கிறார், அவர்களை பார்த்துக் கொள்ளுங்கள். தற்போது உங்களுக்கு விரோதமாக கடவுள் கருத்து நீட்டியிருக்கிறார். உங்களை பற்றி என்னென்ன கூறி வருகிறார், தீர்க்க தரிசனம் கூறி வருகிறார், உங்களுக்கு எதிராகத்தான் கூறி வருகிறார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள், என்ன நினைக்கிறீர்கள், உங்கள் கிரியைகள் என்ன என்பது எனக்கு தெரியாது, உலகத்தங்க தெரியாது. ஆனால் என் தேவநாயக கர்த்தர் கடவுளுக்கு தெரியும். அதுதான் என்னிடம் கூறியிருக்கிறார். அதை இப்போது நான் உலகத்தில் தெரிந்து ஒளிபரப்புகிறேன்.
தயவுசெய்து என்னை தவறாக நினைக்க வேண்டாம். இந்த தீர்க்க தரிசனங்கள் அனைத்துமே என் தேவனாகிய கர்த்தர் கடவுளின் வார்த்தைகள், எனது வார்த்தைகள் அல்ல, கடவுளின் வார்த்தைகள். உங்களுக்கு முகாசிரியருக்கு முதலமைச்சர் கொடுத்ததும் கடவுள் தான், அந்த பதவியை பறிக்க இருப்பதும் கடவுள் தான். அதை பற்றி தான் கூறி கொண்டு வருகிறார். நன்மையை பெற்ற நீங்கள் திமையும் கொடுக்க கடவுள் தயாராக இருக்கிறார். காரணம் என்று நன்மை என்பது எனக்கு தெரியாது. உங்கள் கிரியைகள் என்ன, உங்கள் செயல்பாடுகள் என்ன, நீங்கள் என்ன செய்து கொண்டீர்கள் என்பது எனக்கு தெரியாதுன்னு கடவுளுக்கு தெரியும். இந்த வார்த்தைகளை நம்புங்கள். இதிலிருந்து எப்படி தவித்துக் கொள்ளாமல் என்று சொல்லியிருக்கிறார், எப்படி இதிலிருந்து காத்துக்கொள்ளான்னு சொல்லியிருக்கிறார். இது சாதாரணம் எடுத்துக்கொள்ளாதீர்கள். இது போது ரொம்ப சீரியஸான விஷயம். உங்களோட பணியவா வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், இந்த வார்த்தையை நம்ம கேட்டு என்ன கோபம் கொள்ளாதீர்கள். ஒரு சோசியக்காரர்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் சோசிய ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு நன்மை கிடைக்கும் சொல்லும்போது பாராட்ட பாராட்டி கொடுப்பீர்கள். ஆனால் உங்கள் தீமை நடந்துச்சுன்னா அடிப்பீங்களா அவனை, அது அந்த மாதிரி தான். அவங்க கோபம் கொள்ள மாட்டீர்கள். அதே மாதிரி தான் நன்மை கிடைக்கும்போது சொல்ல போட்டேன் நான், முதலமைச்சர் கொடுப்பேன்னு சொன்னார் போட்டேன் நான். இப்போ ஒரு பேர் எடுக்கப்படும் சொல்கிறாரு. உங்கள் பிரதமாச்சல நிறைய வார்த்தை பேசியிருக்கிறார். சாதாரண எடுத்து எடுத்துக்கொள்ளாதீர்கள். யாராக இருந்தாலும் உங்கள் திமுக கட்சியில் உள்ளவர்கள் யாராக இருந்தால் பார்த்தீர்கள் என்றால் முகாசன் அவர்களுக்கும் உதயசன் அவர்களுக்கும் துக்காசன் அவர்களுக்கும் அவர் அவர்களுக்கு அவர்களை முன்பாக எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் சாதாரண விஷயம் அல்ல. அவர்கள் ஒரு ஜாதகம் எப்படி கணிக்கப்படுகிறதோ அதே மாதிரி கடவுள் அவர்களுடைய ஜாதகத்தை கணித்து கூறி என்னென்று கூறியிருக்கிறார். இதுக்கு ஏதாவது விளக்கம் தேவை என்ற என்னென்று கூப்பிடுங்க, நான் பேசுகிறேன். உங்களிடம் பேசுகிறேன். முக ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கும் தயவுசெய்து இந்த வார்த்தைகளை சீரியஸாக எடுத்துக்கொள்ளுங்கள், சாதமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அப்புறம் நான் அரசியல் கட்சியை சேர்ந்தவன் அல்ல, உங்களுக்கு எதிராக பேசவில்லை. கடவுள் சொன்னதை சொல்லுகிறேன், யாருமே சொல்ல மாட்டாங்க. கடவுள் உங்களிடம் சொன்னதே, என்னிடம் உங்களை பற்றி சொன்னதே சொல்லுகிறேன். சீரியஸாக எடுத்துக்கொள்ளாமல் விளக்கம் தேவையில என்னை கூப்பிடுங்க, நான் பதில் சொல்கிறேன். தொடர்ந்து பார்க்கலாம். முக ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இதை கருத்து கூர்ந்து மனது கூர்ந்து அறிவு கூர்ந்து பாருங்கள். உங்களுக்கு விரோதமாக சொல்லப்பட்ட கருத்தாக இருந்தாலும் அது உண்மை, அது எப்படி தத்துவம் என்பதையும் கூறியிருக்கிறார். தொடர்ந்து பாருங்கள். முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களை பற்றியும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களை பற்றியும் மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றியும் அவர்கள் உறவினர்களை பற்றியும் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை தொடர்ந்து பார்க்கலாம். 8/4/2021 தேதி என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். திகரா அகிரந்துக்கா உத்தொட்டுமே பாதமா பாப்பா ரெண்டுக்கு எடுத்து ரெண்டுக்கா தூரமி பாரத்கிரந்திகா பூக்கி திக்கரந்தட்ட சிக்கிட்டி மிக்கி மீ தாண்டோத்து உத்தட்டமி பிமிதா விபபோகுதும் கார ககிரந்து கக்கர் ரந்துட்டுமி தமிழ்நாடு என்னும் தேசம் தேர்தல் முடிவு உலக ஜனங்களுக்கு ஆதியிலே என்னால் முன்குறிக்கப்பட்டவன் அவனே தேசத்தின் அதிபதி. அவனுக்கு அப்பணி தற்காலிகமானது. அதிகாரம் கொடுத்த நான் அவன் அதிகாரத்தை நானே எடுப்பேன். உலகமெங்கும் நீ பயணம் சென்று திரும்பும் நாளிலே அவன் பணி அவனுக்கு முடிவுக்கு வரும். இதன் அர்த்தம் என்னவென்றால், விளக்கம் என்னவென்றால், தமிழ்நாடு என்னும் தேசம், தமிழ்நாடு என்னும் நாடு, தேர்தல் முடிவு உலக ஜனங்களுக்கு. இது சொன்னது 8/4/2021. 6/4/2021 தமிழக முதலமைச்சர் பதவிக்கு தேர்தல் நடந்தது. 8/4/2021 கடவுள் பேசுகிறார், என்னிடம் பேசுகிறார். தேர்தல் முடிவு உலக ஜனங்களுக்கு, எலெக்ஷன் ரிசல்ட்டு, எலெக்ஷன் ரிசல்ட் சொன்னது 2/5/2021. அப்போதான் ஓட்டு முடிக்கிறாங்க. அதுக்கு முன்பாக தெரிய தேர்தல் முடிவை 8/4/2021 இந்த தேவநாயக கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறுகிறார். ஆதியிலே என்னால் முன்கூறிக்கப்பட்டவன் என்ன போட்டிருக்கேன் எபிசோடு அறுத்தனை பாருங்க. 17/12/2016, 12/12/2016, 20/12/2016, 17/3/2021 இந்த தேதியில் அடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று கடவுள் சொல்லியிருந்தான். அதுதான் அதில் முன்கூறிக்கப்பட்டவன். அவனே தேசத்தின் அதிபதி, மு க ஸ்டாலின் தேசத்தின் அதிபதி. அவனுக்கு அப்பதி தற்காலிகமானது, இது முக்கியமானது. அவனுக்கு அப்பதவி தற்காலிகமானது. எந்த பதவி? அவனே தேசத்தின் அதிபதினு சொல்லிட்டாரு. தந்தை சொல்கிறாரு, எட்டாந்தே சொல்றாரு, அவர் 2/5/2021 தேர்தலில் நின்றாங்க, வெற்றி பெறாறு. 7/5/2021 பதவி இருக்கிறாரு, முதல் பதவி இருக்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாலேயே
எட்டாம் தேதியை தேர்தல் முடிஞ்ச ரெண்டாம் நாள் அடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான். அவனுக்கு அப்பதவி தற்காலிகமானது, தற்காலிகமானது அந்த பதவி முதலமைச்சர் போய் தற்காலிகமானது. 2021 பதவியேற்றாரு, 22 முடிஞ்சு போச்சு, 23 முடிஞ்சு போச்சு, 21 முடிஞ்சு போச்சு, 24 முடிய போகுது. இந்த வார்த்தை நிறைவேறுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதிகாரம் கொடுத்த நான் அவர் அதிகாரத்தை நானே எடுப்பேன். முதலமைச்சர் பதவி கொடுத்த கடவுளே முதலமைச்சர் பதவியை மு க ஸ்டாலின் எடுப்பார். உலகமெங்கும் நீ பயணம் சென்று திரும்பினாயில்லை. இந்த மாமனிதன் உலகமெங்கும் கொரோனா வைரஸ் காரணமாக உலகம் பயணம் போனான். பயணம் போய் திரும்புகிற நாளில் தான் பதவி எடுப்பார். அவன் அவன் பணி அவனுக்கு முடிவு வரும். உலகம் ஒன்று பயணம் போயிட்டு நான் வரும்போது தான் முதல்வர் மு க ஸ்டாலின் பதவி அவர்களிடமிருந்து பறிக்கப்படும். இது கடவுளின் வார்த்தை. நம்புங்கள், நம்புங்கள், நம்புங்கள். 3/11/2022 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். சுபதேமி பாதமா பப்பரண்டத்துக்கு இருந்தோ ரேகர கொட்டோ இந்த இறங்கி மாதோடோடோ இந்த கட்டி மாதோட்டோ தொடர்ந்தெழுதி கிட்ட கட்ட கொட்ட தொட்டதி மோதமட்டே ரே கக்கர் அப்பு தொட்டு தொர்றமே சுபிரிமி போதமாட்ட ஏ தேசம் தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டியிருக்கிறேன். மரணம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது, அவன் ஆயுள் முடிவுக்கு வருகிறது, அவன் வாழ்நாள் முடிவுக்கு வருகிறது. இத்தேசத்தின் அதிபதியாக அவன் இருக்கும் நாள் குறைவானது, மிக 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 குறைவானது. வாதையினால் அவனுக்கு மரணம் கொடுப்பவன் நான், ஆதி இல்லை அவனை குறித்து உன்னிடம் நான் கூறினேன். அந்த வார்த்தையை நான் இப்போது நிறைவேற்ற இருக்கிறேன். நிறைவேற்றுவேன், நிறைவேற்றுவேன், நிறைவேற்றுவேன். தேசத்தின் நலனுக்காகவே இத்தேசத்தின் அதிபதியின் ஆவியை நான் எடுக்கிறேன். தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாகவே தேசத்தின் அதிபதியானவன் பரிதானம், 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 அவன் ஆயுள் முடிவுக்கு வர காரணம். அவன் குமாரன், குமாரத்தி, குமாரத்தியின் கணவன், உறவினர்கள் அனைவரும் பரிதானக்காரர்கள். இத்தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாக உள்ள பரிதானக்காரர்கள் அனைவரது சொத்துக்களையும் உடைமைகளையும் பணத்தினையும் பறிமுதல் செய்யும் அதிகாரம் உனக்கு நான் கொடுக்கிறேன். இத்தேசத்தை பரிசுத்தப்படுத்துபவன் நீ அல்லவா? உன்னோடு நான் என் தூதுவர்கள் சேனைகள். உலக பயணத்திற்கு பின்பாகவே இந்த பணி உனக்கு நான் கொடுப்பேன். அந்நாள் வரை இத்தேசத்தின் அதிபதியை நான் நீட்டித்தும் கொடுத்திருக்கிறேன். இதன் விளக்கம் என்னவென்றால், இத்தேசம் தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் கருத்தை நீட்டியிருக்கிறேன். தமிழ்நாடு, தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கு விரோதமாகவே கடவுள் கருத்தை நீட்டிவிட்டார். கரத்தை நீட்டிவிட்டார் என்றாலே அவர்கள் கெட்டால ஆரம்பிச்சிச்சு. 2019 சொன்னார், உலக சங்கம் விரோதமாக கருத்தை நீட்டிருக்காரு சொன்னார். கொரோனா வைரஸ் ஒரு மகன் கொடுத்தாரு. அதே மாதிரி 2019 அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கருமை கத்த நீட்டு இருக்கிறேன், அவன் அதிகாரம் முடிவிருக்குன்னு சொன்னார், பதவி பறிச்சாரு. அது மாதிரி 2019 எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விதமாக கருத்து நீட்டி இருக்கிறேன், அதிகாரத்தை முடிவு கொண்டு சொன்னாரு. முதலமைச்சர் போச்சு. அதே மாதிரி மு க ஸ்டாலின் ரொம்ப கருத்து நீட்டி இருக்கிறார். பாருங்கள், மரணம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது, அவன் ஆயுள் முடிவுக்கு வருகிறது, அவன் வாழ்நாள் முடிவுக்கு வருகிறது. இதே மாதிரி தான் ஜெயலலிதா பற்றி சொன்னார். மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மரணம் கொடுக்கப்படுகிறது, ஆயுள் முடிவு வருகிறது, வாழ்நாள் முடிவு வருகிறது.
எப்போது என்பது கடவுள் தான் தெரியும். இத்தேசத்தின் அதிபதியாக அவன் இருக்கும் நாள் குறைவானது, மிக 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 குறைவானது. முதலமைச்சர் பதவி வந்து முக ஸ்டாலின் இருக்கிற நாள் வந்து ரொம்ப குறைவானது. இப்போ 3 வருஷம் முடிய போகுது, எப்போது பதவி வரவிட்டு நிச்சயம் பதவி வர விலகு முதலமைச்சர் பதவி விட்டு அவர் விலகு விலக வைப்பார் தேவை வைப்பார் அதான் சொன்ன வார்த்தை. எப்போது என்பது அவருக்கு தான் தெரியும். வாதையினால் அவனுக்கு மரணம், எல்லாத்துக்கும் மரணம் தான். முக ஸ்டாலினுக்கு மரணம் எப்போது என்று தெரியாது, அந்த மரணம் கொடுக்கப்படும். வாதையினால் நோயினால் தான் அவருக்கு மரணம் ஏற்படும். கொடுப்பவன் நான், கொடுப்பவன் நான். வாதையினால் மரணம்னா கடவுள் கொடுப்பாரு. இந்த விபத்து, கொலை, தற்கொலை இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சாத்தான் கொடுப்பான். முக்காசிரியர்களுக்கு நோயினால் தான் மரணம் ஏற்படும், கொடுக்கிறது கடவுள். ஆதியிலே அவனை குறித்து உன்னிடம் நான் கூறினேன், அந்த வார்த்தையை நான் இப்போது நிறைவேற்றுகிறேன், நிறைவேற்றுவேன், நிறைவேற்றுவேன், நிறைவேற்றுவேன். ஆதியில நான் 8 நாள் 2000 சொன்னார், 8 நாள் 2000 சொன்னாரு. அப்பணி அவனுக்கு அப்படி தற்காலிகமானது. 8 நாள் 2000 சொன்னா அவனுக்கு அப்படி தற்காலிகமானது. அந்த முதலமைச்சர் பதவி தற்காலிகமாக சொல்லி நிறைவேற்றப்படாது. முதலமைச்சர் பதவியை பறிக்க போறார். முதல்ல சொல்லிட்டார், முதல்ல சொல்லிட்டார், 8 நாள் 2000 சொல்லிட்டாரு. அவனுக்கு அப்படி தற்காலிகமானது. அந்த சொன்ன வார்த்தையை இப்ப நிறைவேற்ற போகிறார். சொன்னதை செய்கிற தேவன் நிறைவேற்றுவார், நம்பிக்கையோடு இருக்கிறேன். தேசத்தின் நலனுக்காகவே இத்தேசத்தின் அதிபதியின் ஆவியை நான் எடுக்கிறேன். தமிழக மக்கள் நலனுக்காகத்தான் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆவியை எடுக்கிறேன்னு என் தேவநாயகத்தை கடவுள் கூறியிருக்கிறார். இது அனைத்தும் கடவுளின் வார்த்தைகள், என் வார்த்தைகள் அல்ல. என் மீது யார் கோபம் கொள்ள வேண்டாம், கடவுள் வார்த்தை அப்படி சொல்லுகிறேன். இதை குறித்து அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஆச்சரியம் முடிவு கூறுகிறது, மரம் கொடுக்கப்படுகிறது. இது தப்பித்துக்கோ என்ன செய்யலாம், யாரை நாடலாம், நல்ல சோசியலை பார்த்துட்டு அவன் என்ன சொல்றது பரிகாரம் பரிகாரம் செய்யலாம். என்ன என்ன நாடத்தான் நான் சொல்லுகிறேன், என்ன செய்யலாம்னு சொல்லுகிறேன். நான் எதற்காகத்தான் போடுகிறேன், நான் யாரும் பயமுறுத்துவதுக்கோ மெட்டுவதற்காக சொல்லலை, நான் அரசியல் காரணமாக சொல்லலை. நான் அவன் நன்மைக்காக சொல்கிறேன், நேரம் பார்க்க முடியாது. முகாசன் அவர்களுக்கு நான் பார்த்து சந்திக்க முடியாது, முதலமைச்சர் சந்திக்க விட மாட்டான். அதுக்காகத்தான் சொல்கிறேன் நான். தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாகவே தேசத்தின் அதிபதியானவன் பரிதானம் 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 அவன் ஆயுள் முடிவுக்கு வர காரணம். கடவுள் சொன்ன வார்த்தை வார்த்தை இல்லைங்க. தமிழ ஜனங்களுக்கு விரோதமாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடவுள் சொன்ன வார்த்தை பரிதானம் 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 அவன் ஆயுள் முடிவுக்கு வர காரணம். லஞ்சம் 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 மு க ஸ்டாலின் அவர்கள் லஞ்சம் வாங்குகிறார். இதான் சொன்ன வார்த்தை சொல்றேன், அர்த்தத்தை சொல்லிடுறேன். நீங்க தெரிஞ்சுக்கோங்க, மு க ஸ்டாலின் லஞ்சம் வாங்குகிறார். மறந்தது காரணம் இந்த லஞ்சம் வாங்குறது காரணம். பாவத்தின் சம்பளம் மரணம், லஞ்சம் வாங்குறது மறந்தது காரணம். அவன் குமாரன் குமாரத்தி குமாரத்தியின் கணவன் உறவினர்கள் அனைவரும் பரிதானக்காரர்கள். மு க ஸ்டாலின் மகன் உதயநிதி ஸ்டாலின், அவர் மகள், அப்போ மருமகன் சபரிசன், உறவினர்கள் அனைவருமே பரிதானக்காரர்கள். பரிதானக்காரன் லஞ்சம் வாங்குறவங்க, பரிதான லஞ்சம் வாங்குறாங்க. கடவுள் சொல்ல வார்த்தை லஞ்சம் வாங்குகிறவர்கள். இத்தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாக உள்ள பரிதானக்காரர்கள் அனைவரது சொத்துக்களையும் உடைமுகளையும் பணத்தினையும் பறிமுறை செய்யும் அதிகாரம் உனக்கு நான் கொடுக்கிறேன். தமிழக ஜனங்களுக்கு விரோதமாக உள்ள லஞ்சம் வாங்குகிறவர்கள், சொத்து சேர்க்கிறவங்க, அவங்களோட உடைமைகளையும் பணத்தினையும் பறிமுறை செய்யும் அதிகாரம் மாமனிதனுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று கடவுள் சொல்லுகிறார். இத்தேசத்தை பரிசுத்தப்படுத்துபோ நீ அல்லவா, தமிழ்நாட்டை பரிசுத்தப்படுத்துறது இந்த மாமனிதன் என்று கடவுள் சொல்லுகிறார். உன்னோடு நான் என் தூதுவர்கள் சேனைகள், என்னோடு தேவநாயக கடவுளும் கூட இருக்கிறார், தூதும் சேனைகளும் கூட இருக்கிறார்கள். உலக பயணத்துக்கு பின்பாக இந்த பணி உனக்கு நான் கொடுப்பேன். கொரோனா வைரஸ் காரணமாக உலக பயணம் எல்லாம் இந்த மாமனிதன் போயிட்டு வந்த பிறகுதான் இந்த தமிழகத்தை சுத்தப்படுத்துற பணியை கடவுள் எனக்கு கொடுப்பார். அந்நாள் வரை அந்த நாள் வரை இத்தேசத்தின் அதிபதியின் ஆயிலை நான் நீட்டத்தையும் கொடுத்து கொடுத்துருக்கேன். பயப்பட வேண்டாம். இந்த மாமனிதன் கொரோனா வைரஸ் அதிகமாகி அதன் காரணமாக உலகமெங்கும் சுற்றுப்புறம் சென்று வந்த பிறகுதான் அந்த பணி இறைப்பணி தமிழ்நாட்டை சுத்தப்படுத்துற பணி எனக்கு கொடுப்பாரு. அந்த நாள் வரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உயிருக்கு ஆபத்து இல்லை. ஆயிலை கடவுள் நீட்டத்தையும் கொடுத்தும் கொடுத்துருக்கிறார். உன் ஆவி எடுப்பினாரு, வாழ முடி கொடுக்கறது, மரம் கொடுப்பேன்னு சொன்னாரு. இப்ப கடவுள் சொல்லிட்டாரு, உலகப்பயணம் போயிட்டு நான் வர்ற வரைக்கும், மாமனிதன் வர்ற வரைக்கும் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆயில் நீட்டித்தும் குடித்தும் கொடுத்துருக்கிறார். அவர் ஆயிலை பற்றி பார்ப்பேன் அவசியமே இல்லை. உலக ஜனங்கள் தைரியமாக இருக்கலாம். 2/12/2022 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் குறித்திருக்க தரிசனத்தை
இப்போது நீங்கள் கேளுங்கள். ஏ கரமோ தோருமே துபிதேகிற்கிருந்துக்கா உகிர்ந்து கொட்டுமை போதமண்டே கரண்டு தொம்மி தொம்மி பாதமாக பரண்டதுக்கா துபிதேகிற்கிருந்துக்கா உக்கிரி மக்குரோட தொட்டம் கிபி பாதம் மட்டே ஏரே மா தோரோ மேரி மா உலகமெங்கும் உன் பயணம் முடிவிலே இத்தேசம் இத்தேசத்தை நீயே பரிசுத்தப்படுத்துவாயாக தேசத்தின் அதிபதியின் அதிகாரம் முடிவுக்கு வரும் இத்தேசத்திலே உன் அதிகாரம் ஆரம்பமாகும் இத்தேசத்திலே உலகமெங்கும் உன் பயணம் உலகமெங்கும் இந்த மாமனிதன் பயணம் முடிவிலே இத்தேசம் உலக பயணம் முடிச்சு வரும் கொரோனா செஞ்சு அதிகமாகும் உலகம் பயணம் போனோம் கொரோனா முடிவு கொண்டு வரணும் முடிவு கொண்டு வந்து முடிவிலே தமிழ்நாட்டுக்கு வருவான் நான் இந்த மாமனிதன் தமிழ்நாட்டுக்கு வருவார் ஈ தேசத்தை நீயே பரிசுத்தப்படுத்துவாயாக கடவுள் சொன்ன வார்த்தை தமிழ்நாட்டை இந்த மாமனிதன் தான் பரிசுத்தப்படுத்துவார் என்று கடவுள் சொல்லியிருக்கிறார் தேசத்தின் அதிபதியின் அதிகாரம் முடிவுக்கு வரும் இத்தேசத்திலே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் அதிகார முதலமைச்சர் பதவி முடிவுக்கு வரும் தமிழ்நாட்டிலே உன் அதிகாரம் ஆரம்பமாகும் இத்தேசத்திலே இந்த மாமனிதன் அதிகாரம் ஆரம்பமாகவும் தமிழ்நாட்டிலே அதிகாரங்கிறது கடவுளுக்குற அதிகாரம் இந்த முதலமைச்சர் பதவி கிடையாது நான் சேர்ந்த போட்டியில் போடுறேன் இந்த கட்சியும் சேராதவன் எந்த பதவி எனக்கு வேண்டாம் கடவுள் எனக்கு அதிகாரம் கொடுத்தார் அதிகாரம் கடவுளை கொடுக்கும்போது இந்த தமிழ்நாட்டை பரிசுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்தணும் எப்படி கேட்டு கடவுள் சொல்லுவார் அது இப்போ பின்னாடி தெரியும் 4/2/2023 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம் திட்டமே இருந்துக்கா தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டியிருக்கிறேன் எனக்கு விரோதமாக அவனுக்கு விரோதமாக நான் இதன் விளக்கம் என்னவென்றால் இத்தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டியிருக்கிறேன் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு விரோதமாகவே கடவுள் கரத்தை நீட்டி இருக்கிறார் பெரியவன் கெட்ட காலம் மு க ஸ்டாலினுக்கு சொல்றேன் நம்புங்க இதை மாதிரி தான் டொனால்டு ட்ரம்ப் சொன்னாரு பதவி இழந்தாரு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு பதவி இழந்தாரு உங்களுக்கு விதமாக கடவுள் கரத்தை நீட்டி இருக்கிறார் நம்புங்கள் எனக்கு விரோதமாக அவன் அதாவது கடவுளுக்கு விரோதமாக மு க ஸ்டாலின் என்னன்னு எனக்கு தெரியாது அது கடவுளுக்கு தான் தெரியும் கடவுளுக்கு விரோதமாக மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு விரோதமாக கடவுள் அது கடவுளுக்கு தான் தெரியும் அவர் சொல்றாரு கடவுளுக்கு எனக்கு விரோதமாக அவன் மு க ஸ்டாலின் அவனுக்கு மு க ஸ்டாலின் விரோதமாக நான் கடவுளுக்கு அவருடைய சண்டை இது அவர் தெரியாது மு க ஸ்டாலின் அவருக்கு தெரியாது அவர் மகனுக்கு தெரியாது மனைவி தெரியாது எனக்கு தெரியும் கடவுள் எனக்கு பேசுறாரு பாருங்க நம்ப நம்பிக்கை நம்பணும்னு நினைச்சிங்கன்னா இந்த மாமனிதன் இம்மாட்டு யூடியூப் சேனலில் பாருங்க எல்லாத்தையும் பாருங்க பார்த்துட்டு என்ன வாங்க நீங்க நான் பதில் சொல்றேன் நான் இதை சாதாரணம் எடுத்துக்கொள்ளாதீர்கள் உங்களுக்கு விரோதமாக கடவுள் கடத்த நீட்டி இருக்கிறார் உங்களுக்கு விரோதமாக கடவுள் சொல்ல வேண்டிய என் கடமை 28/4/2023 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் குறித்த தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம் சுருங்கி டீம் போதமாட்ட கருண்டத்துக்கு இருந்துக்கா ஒக்கிரிமி பாதமா பாப்பா ரெண்டத்துக்கு இருந்த ரோகோடமே துபித்தி கிட்க இருந்துக்கா கரண்ட தொட்டு தொடுமே டிபோதி டிந்தி மி கிட்க இருந்துக்கா உகிரி பப்புறுமே ஏதேசம் அதிபதி வேதனைப்படுவான் 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 அவனது அதிகாரம் ஏதேசத்திலே முடிவுக்கு வரும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகார காலத்திற்கு முன்பாக அவனுக்கு அவனது அதிகாரம் ஏதேசத்திலே முடிவுக்கு வரும் வேதனைப்படுவான் வேதனைப்படுவான் வேதனைப்படுவான்
அவன் தந்தை மரணத்தை பார்த்தவன் அவனது குமாரனின் மரணத்தையும் அவன் பார்ப்பான். ஆதியிலே முன் குறிக்கப்பட்டது நிறைவேறும், நிறைவேறும், நிறைவேறும். இதன் விளக்கம் என்னவென்றால், இத்தேசம் அதிபதி வேதனைப்படுவான், வேதனைப்படுவான், வேதனைப்படுவான். கடவுள் வார்த்தை ஒரு ஆத்தி பாருங்க, நம்பிக்கையோட பாருங்க. தமிழ்நாடு அதிபதி முக ஸ்டாலின் வேதனைப்படுவார், வேதனைப்படுவார், வேதனைப்படுவார். அவனது அதிகாரம் இத்தேசத்திலே முடிவுக்கு வரும். ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் பதவி இத்தேசத்திலே முடிவுக்கு வரும், தமிழ்நாட்டில் முடிவுக்கு வரும். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகார காலத்துக்கு முன்பாக அவனுக்கு அவனது அதிகாரம் தெரிய முடிவுக்கு வரும். அர்த்தம் என்னன்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு அரசாட்சி செய்ய 5 ஆண்டுகள் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கடவுளும் கொடுத்தாரு. அந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவரது அதிகாரம் முடிவுக்கு வரும், முதலமைச்சர் பதவி நீக்கப்படும். எப்போ தெரியாது, இப்போ 7/5/2021 வந்தாரு, 7/5/2021, 2022, 2023, 2024 முடிய போகுது, 3 வருஷம் முடிய போகுது. உடனே எப்போ முடிவு வருமா, 4 வருஷத்துக்கு முடிஞ்ச போய் முடிக்குமான்னு தெரியாது. ஆனால் 5 ஆண்டுகளுக்குள்ளாக உறுதியாக சொல்றேன், கடவுளை பொய்க்காது, 5 ஆண்டுகளுக்குள்ளாக ஸ்டாலின் அவர்களின் முதலமைச்சர் பதவி அதிகாரம் அவரிடம் பறிக்கப்படும். கடவுளா, எந்த அரசியல்வாதியாலும் தொட முடியாது, கடவுளா தான் தொட முடியும். எந்த அரசியல்வாதிகளாலும் ஸ்டாலின் நெருங்க முடியாது, கடவுள் சொல்லுகிறார். அதைத்தான் நான் நம்புறேன், என்ன சொல்லியிருக்கிறாரு. ஏழா மரணம், சசிகலாவை பற்றி, எடப்பாடியை பற்றி, எடப்பாடி பழனிசாமி பற்றி சொல்லியிருக்கிறார், டொனால்ட் பற்றி சொல்லியிருக்கிறார், அங்கேயும் சொல்லியிருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தை நிற்கிறது இவர் தான், கடவுள் தான். அதை நான் சொல்றேன், இது பரிகாரம் தவிர நல்ல சோசிக்கார பாருங்க, என்னென்ன உங்களுடைய சாதம் எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, நம்புங்கள். இது வேதனை, முத வேதனை, வேதனைப்படுவான், வேதனைப்படுவார், வேதனைப்படுவார், அடுத்து வேதனைப்படுவார், அடுத்து ஒரு வேதனை இருக்கு. இது ஒரு அதிகாரம், அவர் ஆட்சி அதிகாரம் முடிவுக்கு வரும், அவர் வேதனை இருக்கு, வேதனை இருக்கு. இது முக்கியமான வேதனை, சொல்றது மனசு கஷ்டமா இருக்குது, சொல்லித்தான் ஆகணும், சொல்லித்தான் ஆகணும். வேதனையா இருக்குது, ஒரு ஆளை பற்றி சொல்றேன், ரொம்ப வேதனைப்படுகிறேன் சொல்றேன் நான், நம்புங்கள். வேதனைப்படுவான், வேதனைப்படுவார், ஸ்டாலின் அவர்கள் வேதனைப்படுவார். எதற்காக வேதனைப்படுவார், அவன் தந்தை மரணத்தை பார்த்தவன். அவன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவரது தந்தை கருணாநிதி அவர்களின் மரணத்தை பார்த்தவர். அந்த அர்த்தத்தை சொல்றேன், கடவுள் வார்த்தை பாருங்க, சீரியஸா சொல்றேன் நான். அவனது குமாரனின் மரணத்தையும் அவன் பார்ப்பான். உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மரணத்தையும் ஸ்டாலின் பார்ப்பார். இதுதான் அர்த்தம், ஆதியிலே முன்குறிக்கப்பட்டது நிறைவேறும், நிறைவேறும். என்ன செய்யறதுங்க, ரொம்ப வேதனைப்படுறேன் நான். ஒரு ஆள் மரணத்தை குறித்து கடவுள் சொன்னது முதலாள் முன்னாள் செயலலிதா, இரண்டாவது ஆள் எனது மனைவி 10 மாசம் முன்பாக ஜெயலலிதா மரணத்தை குறித்து கூறினார். 15/1/2014 சொன்னார், 5/12/2016 ஜெயில் இறக்குறாங்க. என் மனைவி மரணத்தை கொடுத்து 10 மாசம் முன்னால் சிறைச்சாலை இருக்கும் சொன்னாரு, சிறைச்சாலை இருக்கும் சொன்னாரு. அவட்டும் சொன்னார், என்னன்னு சொன்னாரு, உன் நாவை எடுப்பேன்னு என் மனைவி பார்த்து சொன்னாரு. அதே மாதிரி 17/1/2019 என் மனைவி இறந்தாள், கிட்டத்தட்ட 10 மாசம் கழிச்சு இறந்தாள். அதே போலதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மரணத்தை குறித்து சொல்லி ரொம்ப வேதனைப்படுறேன் நான். தயவுசெய்து கையெடுத்து கும்புறேன், கையெடுத்து கும்புறேன். திமுக சொல்ற தொண்டர்கள் யாராவது இருந்தாலும் பரவாயில்ல, இதை பார்க்குற யாராலும் பரவாயில்ல, ஸ்டாலின் தெரியப்படுத்துங்கள், துர்கா ஸ்டாலின் தெரியப்படுத்துங்கள். இதுக்காக பரிகாரம் தேருங்க, நல்ல சோசியலை பாருங்க, யார் சொல்ல மாட்டாங்க. சொன்ன நடந்திருக்கிறது, ஜெயலலிதா அவர்கள் உதாரணம், என் மனைவி உதாரணம், உதாரணம் பாருங்க, மாமனி மாட்டு வீட்டு பாருங்க. கையெடுத்து கும்புறேன் ஸ்டாலின் அவர்களுக்கும் அவரது மனைவி துர்காசனவருக்கும் பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் சந்தேகம் தான் கூப்பிடுங்க, நான் சொல்கிறேன், நான் என்னை பற்றி சொல்கிறேன், என்னென்ன நடந்திருக்கிறதுன்னு சொல்கிறேன். கடவுள் சொல்லியிருக்கிறார், உதயநிதி ஸ்டாலினுக்கு விரைவில் மரணம் இருக்கிறது, எப்போது என்று தெரியாது. ஆனால் ஸ்டாலின் அவருடைய மரணத்துக்கு முன்பாகவே மரணம், அவர் மரணத்தை பார்ப்பார். கருணாநிதி அவர்களின் மரணத்தை பார்த்த ஸ்டாலின் அவரது குமாரன் உதயநிதி ஸ்டாலின் மரணத்தை பார்ப்பார். ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன் நான், சும்மா தொண்டரும் புரிஞ்சு கொள்ளுங்க, சொல்லுங்க, இதான் பரிகாரம் தேடுங்க, பரிகாரம் தேடுங்க. கடவுள் இறக்கம் உள்ளவர், இறக்கம் காட்டுவார்.
ஜாதகத்தை பாருங்க, உதயநிதி தேசம் உதயநிதி சார் ஜாதகத்தை பாருங்க, நீங்க எல்லாமே மேல பாத்துட்டே இருக்கீங்க, நீங்க இங்கேயும் பாக்குற கிடையாது. முதலமைச்சர் பதவி, அதிகாரம், பணம் அப்படின்னு பாத்துட்டே இருக்கீங்க. நீங்க அடுத்து முதலமைச்சர் வரணும், அடுத்து நம்ம எம்பி நிறைய வரணும் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க ஆயுள் சொல்லியிருக்கிறாரு, உங்க பதவி முடியவரும் சொல்லியிருக்கிறாரு, உங்க வாத குடும்பம் சொல்லியிருக்காரு, உங்க மனைவி வாத குடும்பம் சொல்லியிருக்கிறாரு, இவருக்கு முதலீடு சார் அவர்களுக்கு மரணம் கொடுப்புங்கிறாரு. இவர் மரணம் மகனின் மரணத்துக்கு அப்புறம் தான் முகாசனுக்கு மரணம். தயவுசு கையெழுத்து கும்பிட நல்ல சோசியரை பாருங்க, பார்த்துட்டு சந்தேகம் நான் கூப்பிடுங்க, நான் பதில் சொல்றேன். ஆதியிலே முன்குறிக்கப்பட்டது நிறைவேறும் நேரம் நேரம் இது ஏற்கனவே பரமதை குறிச்சாச்சு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மரணத்தை குறித்து வேதனையோடு சொல்கிறேன் நான். ஒரு நானும் மரணம் வச்சுருக்கேன், நான் வேதனைப்படுறேன், ரொம்ப வேதனைப்படுறேன், ரொம்ப மனசு கஷ்டமா சொல்ல சொல்லக்கூடாது, இதெல்லாம் சொல்லித்தான் ஆகணும். ஏதோ பரிகாரம் தேடணும், வரவும் காப்போம், வர்ற முன்னாடி முயற்சி பண்ணலாம். நான் இறந்த பிறகு சொன்னேன்னா யாரும் சத்தம் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம ஜெயலலிதா மரணம் மலை சொல்லிட்டாரு என்கிட்ட வந்து சொல்கிறேன், சிறையில் இருக்கேன், புள்ளைய சரியா இருக்காங்க, அப்படி சொல்ல முடியல, சொன்ன நம்ப மாட்டாங்க. அம்மா அதிகாரத்தில் இருக்காங்க, ஆள் சரியா இருக்காங்க. அதுக்கப்புறம் அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன் ஜெயிக்கிறாங்க, அவங்க முதலமைச்சர் வராங்க, யார் நம்ப மாட்டாங்க. நான் நம்பலை, ஏன்னா ஜெயலலிதா மரணம் சொல்றாரு, தேசிய அதிபதியான வாயில் முடிவு பெறுகிறது, வாழ முடிவு மரணம் கொடுக்கப்படுன்னு சொல்றாரு. என்ன போய் சொல்றாரு, நான் நம்புறேன், நான் இறந்தப்பறம் நம்புறேன் நான். அப்புறம் அரசியல் சசிகலா நடராஜன் அப்புறம் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாரு, அவங்க மனைவி மரணம் அதே டயத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மணி மரணம் அடையா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆரம்பிச்சு சொல்றாரு. சிறையில இருந்து இப்போ வர முன்னாடி உள்ளே சொல்றாரு, என்கிட்ட ஒரு நாள் எடு பண்ணி மணி பார்த்து சொல்றாரு. நான் சொன்ன விட்டேன், நான் ஒரு கண்டிஷன் போட்டாரு, கண்டிஷன் அவர் கேட்கலவா, ஆவி எடுத்தாரு, பத்து மாசத்துல ஆவி எடுத்தாரு. ரெண்டு உதாரணங்களும் சொல்றேன் நான், இதுக்கு பதிலாக அந்த கடவுள் கடவுள் நல்லவர் நிச்சயமா. நீங்க ஏதாவது நான் சொல்ற கடவுள் திரும்ப சொல்றேன் நான், நான் கடவுள் 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 தேவன கேத்தன் சொல்றது பரமத்தில் உள்ளவர், இங்க உள்ள யாரும் கிடையாது. இஸ்லாமியர் வணங்குகிற இறைவா அல்லாஹ் அவர்தான் கடவுள். கிறிஸ்தவ வணங்குகிற பிதாவே யகவாயின் நாமம் கொண்ட தேவன கர்த்தரே அவர்தான் கடவுள். இயேசு கிறிஸ்து வணங்குற அவர்தான் வணங்குறாரு. இந்துக்கு வணங்குற தெய்வமே ஆண்டவரே அவர்தான் கடவுள், அவர்தான் கடவுள். அவர் என்னோட கூட இருக்கிறார், என்னோட பேசுகிறார், என பெரிய பணி வச்சிருக்கிறார், இந்த பணி இருக்கிறது. அதுதான் சொல்றேன், ரகசியம் சொல்றேன், கையெடுத்து கும்பிட்றேன், நல்ல சோசியரை பாருங்க, சந்தேகம் தான் என்னை கூப்பிடுங்க, நான் பதில் சொல்றேன். உலக ஜனங்களே, மேற்கண்ட ஐந்து தெற்க தரிசனங்களையும் உங்களுக்கு நான் ஒளிபரப்பி இருக்கிறேன். முக ஸ்டாலின் அவர்களை பற்றியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றியும் ஒளிபரப்பி இருக்கிறேன். இதில் வேதனைக்குரியது, ரொம்ப வருத்தப்படத்தக்கது, என்னால் ஜீர்ணிக்க முடியாதது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மரணம். இது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடமும் துர்கா ஸ்டாலின் அவர்களிடமும் மன்றாடி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். யாராவது இந்த வீடியோ உங்கள் நாலேஜ் கொடுந்தாங்கன்னா நம்ம பார்க்க முடியாது, நேரம் பேசிடுவேன் நான், நல்லா கூப்பிடுங்க வரேன் நான், நேரம் உங்கள்கிட்ட வந்து பேசணும் ஆசை எனக்கு, ஒரு சொல்லணும் ஆசை விட மாட்டாங்க. இதே போட்டு தான் கேட்டேன், நான் சிறைக்குள் இருக்கும்போது 2016 முதலமைச்சர் ஓ படிச்சவர்கள் பார்க்க முயற்சி பண்ணேன், என்னை உள்ள விடலை. அன்றைக்கே நான் பார்த்துருந்தா சசிகலா நடராஜன் அவர்களும் படிச்சிடும் ஒரு ரெண்டு இணைந்து இருப்பார்கள், பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. அப்போ சொன்னார் சசிகலா நடராஜனுக்கும் படிச்சவருக்கும் சண்டம் சொன்னார், முதலமைச்சராக இருக்கார் இவர், நம்ம இப்போ பொச்சராக இருக்காங்க, சண்டம் சொன்னார், சொல்கிற போனேன் உள்ள விடலை. மறு உங்களை பார்க்க முடியாது. அப்போ எடப்பாடி பழனிசாமியை பற்றி கடவுளிடம் பேசும்போது அப்போது எனக்கு தெரிந்த அதிகாரி ஒருவர் இருந்தார், அவர்கிட்ட சொன்னேன் நான், எடப்பாடி பழனிசாமியை பார்க்கணும், முதலமைச்சர் பார்க்கணும், முதலமைச்சர் இருக்கார் ரெண்டாயிரத்தி 19 முதலமைச்சர் பார்க்கணும், என்ன அனுமதிக்கான்னு கேட்டேன் நான். அவர் சொன்னார், சிவன்மூர்த்தி என்னோட நெறி நண்பர், பெரிய அதிகாரி, பெரிய அதிகாரி தான் சிவன்மூர்த்தி, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கார், அவருக்கு சாதகமாக இருந்தால் உங்களை கூட்டு பேச சொல்லிடுவேன், அவருக்கு எதிராக இருக்குது அப்படியே சொன்னார், அதிகாரத்தை படிப்பேன்னு சொன்னார், எதிராக இருக்குது, எப்படி சம்மந்து கொடுப்போம் சொல்கிறார், விட்டுட்டேன் நான். இப்போ அவங்க பார்க்க முடியாது, நிச்சயம் உள்ள வரமாட்டாங்க. மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கடவுள் இருக்காது, ஆனால் துக்கா ஸ்டாலின் அவர்களே உங்கள் நிச்சயமாக கடவுள் நம்பிக்கை இருக்குது, எனக்கு நல்லா தெய்வம் குவராக போய்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் கும்பிடுகிற எந்த தெய்வமும் உங்களை காப்பாற்ற மகனை காப்பாற்றாது. ஆனால் நான் சொல்லுகிற மேலே உள்ள கடவுள், எல்லா உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரு கடவுள், அவர்தான் காப்பாற்ற முடியும். சந்தேகமா இருந்தால் உங்களை ஏதாவது விளக்க வேணும் கேளுங்க, நீங்க நான் பேசுறேன். கடவுள் இறக்கம் உள்ளவர், காப்பாற்றுவார், மண் திரும்பி அவர் மண்டாடி கால் எடுத்து காப்பாற்றுவார். உங்களுக்கு உங்கள் குமார் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உயிர் காப்பாற்றி இருக்கிறது. மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது, மரமல்லது ஆதியிலே முன்குறிக்கப்பட்டு விட்டது, நிறைவேறும் 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 கடவுள் சொல்லியிருக்கிறார். ஏதாவது உங்களுக்கு விளக்கம் தேவை,
உதயம் சார் காப்பாற்றணும்னு எனக்கு கூப்பிடுங்க, நான் நேரம் தொடர்கன்னு சொல்கிறேன். தயவுசெய்து இந்த இந்த சேனலை பார்த்துட்டு இன்னும் தப்பாக நினைக்காதீர்கள். கடவுள் வார்த்தை உங்களுக்கு நான் முன்னெச்சரிக்கை சொல்கிறேன். நான் நீங்கள் போகிற பாதை நல்ல பாதையாக தவறான பாதை எனக்கு தெரியாதான் கடவுளுக்கு தெரியும். நீங்கள் என்ன செய்றீங்கன்னு எனக்கு தெரியாது, கடவுளுக்கு தெரியும். கடவுள் என்ன சொல்கிறாரு, ஓராள் பற்றியும் சொல்கிறாரு. வாங்க நான் கூப்பிடுங்க, நான் விளக்கம் சொல்கிறேன். சொல்கிறாரு தயவுசெய்து உதயசாமி அவர்களை உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்யுங்கள். நல்லா சோசியில் பாருங்க, என்னை கூப்பிட்டால் நான் விளக்கம் சொல்கிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.